இயேசு கிறிஸ்துவல் பிரிமான எனது அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழங்கும் இணைய வானொலி ஞான வானொலி அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே திருவிவிலியம் கத்தோலிக்கர்கள் பயன்படுத்துகிற திருவிவிலியத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் எழுதிய இறைவாக்கு நூலில் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று கூறுகிறது ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் கடவுளை மறந்து வேற்று தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்த மக்களை பார்த்து உண்மையான தெய்வத்தை நீங்கள் தேடுங்கள் அவரை அண்டிச் செல்லுங்கள் அவரை உங்கள் தெய்வமாக மீட்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள் அவரிடம்தான் உண்மையான விடுதலையும் வாழ்வும் உண்டு ஆகவே நல்லதையே தேடுங்கள் உண்மையானதை தேடுங்கள் என்று கூறுகிறார் வாழ்வில் மனிதன் வளர வளர அவன் தேடல் எவ்வளவு உயர்வானதாக இருக்கிறதோ எவ்வளவு உறுதியானதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த மனிதர் வாழ்கின்றார் ஒவ்வொருவருக்கும் தேடல் ஒன்று உண்டு அது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் வித்தியாசப்படும் அவர்களுடைய ஆசைகளின்படி அவர்களுடைய தேவைகளின்படிதான் மனிதர்களுடைய தேடல்கள் இருக்கும் அவர்களுக்கு எது தேவையோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு எது அத்தியாவசியமோ அதை தேடுவார்கள் பசியா இருப்பவர் உணவை தேடுகிறார் வறுமையில் வாடுகிறவர் பணத்தை தேடுகிறார் வேலையில்லாதவர் வேலையை தேடுகிறார் தனியாக இருக்கிறவர் உறவை தேடுகின்றார் எதிர்காலத்தை குறித்து எண்ணுகிறவர் வாழ்வின் முடிவை பற்றி எண்ணுகிறவர் கடவுளை தேடுகின்றார் நிம்மதியை தேடுகின்றவர் தியானத்தையும் கடவுளையும் தேடுகின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளையும் அவருக்கு ஏற்படுத்தையும் தேடுங்கள் என்று ார் இந்த தேடல் என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த தேடலின் வழியாகத்தான் நாம் புதியவைகளை கண்டுபிடிக்கின்றோம் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து நவீனங்கள் அனைத்தும் விஞ்ஞானிகளுடைய தேடல்களினால் கிடைக்கப்பட்டவை ஒரு சிலவைகள் குறிக்கோள் வைத்து தேடி அதை கண்டுபிடித்தார்கள் ஏற்கனவே கடவுள் படைத்த படிப்புகளில் அனைத்தும் மறைந்திருக்கிறது அதை விஞ்ஞானபூர்வமாக தர்க்க ரீதியாக லாஜிக்கலாக சிந்தித்து பொருட்களிலிருந்து அவைகளை கண்டுபிடிக்கின்றார்கள் மின்சாரமாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் இயந்திரங்களாகட்டும் பொருட்கள் பொருட்களாகட்டும் அனைத்துமே மருந்துகளாகட்டும் எல்லாமே மனிதர்களுடைய தேடல் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தேடி 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 இவைகளை கண்டுபிடித்தார்கள் ஆகவேதான் அவைகளை இன்வென்ஷன் என்று சொன்னார்கள் கண்டுபிடிப்புகள் என்று இன்று அகில உலக பால் தினம் மில்க் டே இன்டர்நேஷனல் மில்க் டே இந்த மாட்டிலிருந்து அல்லது பாலூட்டு உயிரினங்களிலிருந்து பெறப்படுகின்ற பால் மிக 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 தேவையான ஒன்று சத்துக்கள் எரிந்தது பாலூட்டுகிற இனங்களிலேயே தாயினுடைய பால் தான் மிகச்சிறந்த ஊட்டச்சத்து மிக்கதாக மனிதருக்கு இருக்கிறது பெற்ற தாய் தன் குழந்தைக்கு எவ்வளவு பால் கொடுக்கிறாரோ ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் அந்த குழந்தைக்கு இந்த தாயின் பால் எவ்வளவு தேவையோ அவ்வளவு நிறைவாக கொடுக்கிறாரோ அந்த குழந்தை ஆரோக்கியமாகவும் முழுமையான ஆற்றல் பெற்றதாகவும் ஆரோக்கியம் நிறைந்ததாகவும் எதிர்ப்பு சக்தி நிறைந்ததாகவும் அந்த குழந்தை வளர்கிறது அந்த குழந்தையிலிருந்து ஆரோக்கியமான உறுதியான வலிமையான தலைமுறை உருவாகிறது என்பது விஞ்ஞான அறிவுரை ஆனால் சமீப காலமாக இந்த புதிய தலைமுறை தாய்ப்பால் கொடுப்பதை தவிர்க்கின்றது மருத்துவ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கூட காரணங்கள் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான இளம் தாய்மார்கள் தங்களுடைய அழகு வடிவு போகும் என்பதற்காக குழந்தைக்கு செயற்கையான பாலை பால் பவுடர்களை பயன்படுத்துகிறார்கள் அதன் காரணமாகத்தான் இன்று பலவீனமான சமூகமாக நம் சமூகம் மாறியிருக்கிறது குழந்தைகள் நோய் எதிர்ப்பு சக்தி இன்றி நோய்களை சுலபமாக அனுமதிக்கக்கூடிய உடலை பெற்றிருக்கிறார்கள் இந்த பால் எவ்வளவு சத்துமிக்கது என்பதை உணர்ந்து கொண்ட தாய்மார்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் இதை தவறாது கடைபிடிக்கிறதை நான் பார்க்கிறேன் அகில உலக பால் தினம் கொண்டாட வேண்டும் என்று அறிவிக்கின்றது அதை பற்றி தெரிந்து கொள்ள அழைக்கிறது ஏன் பால் குடிக்க வேண்டும் ஏன் பால் மிக முக்கியமான ஒன்று அன்புக்கினியவர்களே மனிதர்கள் இந்த பாலை ஏன் குடிக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து அதில் உள்ள சத்துக்கள் இவ்வளவு என்று நமக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஒரு டம்ளர் பாலில் எத்தனை சத்துக்கள் இருக்கிறது என்பதை பார்ப்போம் வைட்டமின் டி இருக்கிறது கால்சியம் நியாசின் ஃபாஸ்பரஸ் வைட்டமின் பி டுவெல் பொட்டாசியம் வைட்டமின் ஏ புரோட்டீன் என்ற ஒன்பது சத்துக்கள் அதில் அடங்கியிருக்கிறது என்று பார்க்கிறோம் வைட்டமின் டி நியாசின் பாஸ்பரஸ் வைட்டமின் பி டுவெல் பொட்டாசியம் வைட்டமின் ஏ புரோட்டீன் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கிறது பால் அதிகமாக கொடுத்தால் எலும்புகள் உடல் உறுப்புகள் தாங்களுக்கு தேவையானது எல்லாம் இதிலிருந்து பெற்றுக்கொண்டு நல்ல ஆரோக்கியமான உடலை நமக்கு தருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பால் தினமும் எடுக்க வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் இந்த இன்டர்நேஷனல் மில்க் டே கொண்டாட அழைக்கிறது இந்த விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது பொதுவாக சொல்லுவார்கள் குழந்தைகளும் முதியவர்களும் தான் பால் குடிக்க வேண்டும் இளைஞர்கள் நடு வயதினர் இதை குடிக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் அளவாக எடுத்துக்கொண்டால் மிகவும் நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்று நம்மை நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆன்பிக்கினவர்களே நாம் தேடல் யாரோ ஒருவர் தேடி கண்டுபிடித்ததை நமக்கு கொடுப்பதை விட நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் தேடல் பசுமையாக இருக்க வேண்டும் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் எதை தேட வேண்டும் ஒரு தேர்விலே தேர்வு எழுத போகின்றவர் தேர்வுக்கான அனைத்தையும் தேடி 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 படிக்க வேண்டும் ஒரு வீடு கட்டுகிறவர் இந்த வீடு கட்டுவதற்கான நல்ல நல்ல பொருட்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என் யார் மிகச்சிறந்த என்ஜினியர் சிக்கனமானவர் விரையும் பண்ணாதவர் யார் இந்த வேலை செய்வார்கள் என்று தேடி தேடுகிறவர்கள் மிகச்சிறந்த வீடை கட்டுவார் மிகச்சிறந்த வித விதத்தில் தேர்வு எழுதி வெற்றி பெறுவார்கள் திருமணத்திற்கு மாப்பிள்ளை தேடுறவங்க பொண்ணு தேடுறவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரிடம் சொல்லி வைக்கிறார்கள் அப்படியே அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டால் அவர்களை பற்றிய அந்த குடும்பத்தை பற்றி அந்த மணமகளை பற்றி மணமகனை பற்றி அவர்களுடைய குடும்பத்தை பற்றி தீர விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் தீர விசாரிக்காமல் அவசர கதிகளே கொடுக்கப்படுகிற பொய்யான தகவல்கள் ஆடம்பரமான எல்லாம் கேட்டுவிட்டு திருமணம் செய்து கொள்கிறவர்கள் பிற்காலத்தில் ஏமாந்து போகிறதை நான் பார்க்கிறோம் தீர விசாரித்து பொண்ணு கொடுப்பதும் பொண்ணை எடுப்பதும் மாப்பிள்ளைய கொடுப்பதும் மாப்பிள்ளை எடுப்பதும் மிக முக்கியமான ஒன்று இன்று வரன்களை ஆராய்ச்சி செய்வதற்காகவே தனியார் உளவு நிறுவனங்கள் உண்டு அவர்களிடம் சென்றால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு அந்த மணமகனை பற்றியோ மணமகளை பற்றியோ எல்லா தகவல்களையும் திரட்டி நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் அன்புக்கு இது சமூக தேடல் ஆனால் தனிப்பட்ட முறையிலே நாம் தேட வேண்டும் என் தெய்வம் யார் உண்மையான மனிதர் யார் உண்மையான நண்பர்கள் யார் உண்மையான உறவுகள் யார் உண்மையான வாழ்க்கை முறைகள் என்ன எது நல்லது எது கெட்டது என்பதை தேடிக்கொண்டே இருந்தால் மிகச்சிறந்த வாழ்க்கையை நாம் கட்டமைத்து கொள்ள வேண்டும் நல்ல நல்ல பொருட்களை கொண்டு வீடு கட்டினால் செங்கல்கள் கற்களை கொண்டு கட்டினால் மிகச்சிறந்த ஒரு வீடாக அது அமைய உறுதியானதாக இருக்கு இருப்பது போல நாமும் நம் வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் நல்ல மனிதர்களையும் நல்ல உறவுகளையும் நல்ல வாழ்க்கை பாதைகளையும் தேடி கண்டுபிடித்து நாம் வாழ ஆரம்பிப்போம் என்றால் பயணிப்போம் என்றால் நம் எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும் என்பது இருள் நீக்கும் ஞான வெளிச்சல் அன்பிக்கினேவர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழங்கும் இணைய வானொலி ஞான வானொலி இந்த ஞான வானொலியில் இதுவரை நீங்கள் இருள் நீக்கும் ஞான வெளிச்சம் என நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டீர்கள் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம் மீண்டும் நாளை காலை எட்டு மணி அளவிலே இந்த நிகழ்ச்சி வழங்க வருகிறேன் அதுவரை உங்களுக்காக நான் ஜபிக்கின்றேன் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் கடல் உங்களை மிகச்சிறந்த தேடல்களில் ஈடுபடுத்தி மேன்மையானவைகளினால் இந்த நாளை நிரப்புவாராக என்று வாழ்த்துகின்றேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர் காட் பிளஸ் யூ